நடுவர். ஒரு காலத்துல டான்சரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நடன அமைப்பாளரானாங்க, அதுக்கப்புறம் மெதுமெதுவா முன்னேறி முன்னேறி இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? சென்னையில நியூஸ் பேப்பர்ல விளம்பரத்துல இருக்காங்க. இவங்களுக்கு பல பேர் நான் கொடுத்திருக்கேன் போன சீசன்ல, மண்டபத்து மயில் மாளிகா, மம்மி மாளிகான்னு. இந்த சீசன்ல கொடுக்கிற பேரு மாடல் மாளிகா. அதாவது உங்க தலையில ஒரு யானை இருக்கிறது உங்களுக்கு யானை பலம் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனா இன்னைக்கு பலம் உங்களுக்கு தேவையில்லை, குழுக்களுக்கு தேவை. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்களோட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா கொடுக்கணும். ரெண்டாவது அவங்களோட திறமை எல்லாத்தையும் வெளியிட்டு எங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். நன்றி மாளிகா. ஸ்ரேயா ஸ்டெப் நான் எதிர்பார்த்தேன், சேட்லி அது இல்ல. ஆனா மத்தபடி சூப்பரா இருந்துச்சு. என்ன ஸ்ரேயா ஸ்டெப்னு கேக்குறீங்களா? அது ஒன்லி ஃபார் ஸ்ரேயா. இந்த ஆட்டத்தை பத்தி மாளிகா சொல்லுங்க, என்ன விஷயம்? அவங்க ஏன் ஸ்ரேயா மாதிரி ஆடணும்? தேவையே இல்லையே. அவங்க அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஆடி இருக்காங்க, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி தி பாயிண்ட். ஆக்சுவலி ரொம்ப 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 பேஷா இருந்தது. ஏன்னா நீங்க எட்டு பேரும் ரொம்ப அழகா அந்த பாவத்தையும் சரி அந்த நளினத்தை அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க. காஸ்டியூம் எவ்ரிதிங் சூட்டட். ஈவன் லாஸ்ட் நீங்க அந்த தம்பட் கொண்டு வந்துட்டு பண்ணும்போது கூட அந்த எக்ஸாக்ட் மியூசிக் எடுத்து நீங்க பண்ணினீங்க. சோ ரொம்ப யோசிச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியறது எனக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வந்து புது ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனா அதோட நளினம் வரல, அந்த கிரேஸ் வரல. நீங்க யூ ஹாவ் டு வர்க் ஆன் யுவர் எக்ஸ் ஃபேக்டர். அந்த டெக்னிக் நீங்க வேலை பண்ணணும். பத்தலைன்னு எனக்கு தோணுது. I'm sorry, I know you have worked hard, but எனக்கு அது பத்தலைன்னு தோணுது. Okay? Thank you. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you, man. இப்பதான் சூடு பிடிக்குது. ரெண்டு ஜட்ஜஸ் கிடையில சண்டை. I love this.